ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் உரையாடினார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரானின் சபஹர் துறைமுகத்தை இருநாட்டு உறவுக்கான இணைப்பு மையமாக பயன்படுத்திக் கொள்வதை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 15வது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக வருகிற 22ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் செல்கிறார். பின்னர் 25ஆம் தேதி கிரீஸ் நாட்டிற்கு செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் கிரியாகோஸ் மிட்ஸோடாகிஸை சந்தித்து பேசுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் கிரீஸ் நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க உறவை மேம்படுத்துவதில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக 100 நாட்களை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்துள்ளதாக எரிக் கார்செட்டி தெரிவித்துள்ளார். தனது இந்த 100 நாள் பயணத்தில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சென்றுள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்ட இந்திய உணவுகளை ருசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியில் 23 ஏக்கர் பரப்பில் 92 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டிடிஏ விளையாட்டு வளாகத்தை துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா இன்று திறந்து வைத்தார். குறைவான கட்டணத்துடன் கூடிய இந்த விளையாட்டு வளாகம் மக்களுக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் பரிசு என்றும் முதியவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மாநிலங்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 உறுப்பினர்கள் வருகிற 21ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் டோலா சென், சுகேந்து சேகர் ராய், டெரெக் ஓ பிரையன், பிரகாஷ் சீக் பராய்க், சமிருல் இஸ்லாம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாகேந்திர ராய், கேஸ்ரி தேவ்சிங், திக்விஜய் சிங் ஜாலா, பாபுபாய் ஜெய்சங்பாய் தேசாய் மற்றும் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் பதவியேற்கின்றனர். மணிப்பூர் வன்முறையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது இல்லத்தில் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க புரவலரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான பிருந்தா காரத் இன்று நேரில் சந்தித்து மனு அளித்தார். 2 நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி அங்கு இளைஞர்கள் மத்தியில் உரையாடினார். பின்னர் இளைஞர்களின் கால்பந்து போட்டியை பொதுமக்களுடன் அமர்ந்து பார்வையிட்ட அவர் பழங்குடியின மக்களுடன் இணைந்து அவர்களது பாரம்பரிய நடனத்திலும் பங்கேற்றார். நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் மற்றும் அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள் அடங்கிய கையேடு ஒன்றை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. ஈவ்டீசிங், இல்லத்தரசி, விபச்சாரம் போன்ற பல வார்த்தைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடன்களை வசூலிக்கும் போது அதற்கான கட்டணங்கள் பற்றி வெளிப்படைத்தன்மை தேவை என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. மறைமுக கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் ரிசர்வ் வங்கி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மக்களவையில் விதிமீறல் நடத்தையில் ஈடுபட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கடந்த 10ஆம் தேதி கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது தொடர்பாக விளக்கமளிக்க வருகிற 30ஆம் தேதி மக்களவை முன்னுரிமை குழு முன்பு ஆஜராக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ளப்படவில்லை என ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவிற்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. விரைவாக இந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் 162 நாடுகள் முதலீடு செய்துள்ளதால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். வேலூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் 8619 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தெலங்கானா அரசு அலுவல் சட்டத்தின் அடிப்படையில் தம்மிடம் வந்த மசோதாக்கள் சட்டத்துறை செயலரின் ஆலோசனையை பெற அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக வெளியான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜெயிலர் படம் ரிலீஸுக்கு பின்னர் இமயமலைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிற்கு வருகை தந்தார். அங்கு அவர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து பேசியதாகவும் அவருடன் அமர்ந்து தான் நடித்த ஜெயிலர் படத்தை பார்த்ததாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
பழனி முருகன் கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு காரணமாக நாளை முதல் ஒரு மாதத்திற்கு ரோப்கார் சேவை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல மின் இழுவை ரயில், படிப்பாதை அல்லது யானைப்பாதை வழிகளை பயன்படுத்திக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லி சட்டப்பேரவையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த முற்பட்டபோது கடும் அமளி ஏற்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உள்ளூர் பிரச்சினைகள் இருக்கும்போது மணிப்பூர் விவகாரம் பற்றி பேச வேண்டாம் என பாஜக உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்து அவைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரின் எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 8 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து நவீன ரக கைத்துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், நாசவேலைக்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் வெடிமருந்துகள் ஆகியவற்றை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். இமாச்சல பிரதேசம் முழுவதும் இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு, மேக வெடிப்பு மற்றும் 100 மேற்பட்டோர் உயிரிழப்பு போன்றவற்றால் மாநிலம் முழுவதும் பேரிடரை சந்தித்துள்ள நிலையில் மாநில அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி கூறுகையில், கல்வி நிலையங்களில் இதுபோன்ற துர்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க கடுமையான சட்டங்கள் தேவை எனவும், இதில் தான் கல்வி நிலையங்கள் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆண்கள் கால்பந்து போட்டிகளுக்கு இணையாக மகளிர் போட்டிகளுக்கு வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில், மகளிர் உலகக்கோப்பை மூலமாக இதுவரை இல்லாத அளவில் சுமார் 4,700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக ஃபிஃபா அமைப்பு அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் பரிசுத் தொகையை உயர்த்த ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் HD புகைப்படங்களை பகிரும் புதிய வசதியை மெட்டா நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதியை டெஸ்க்டாப் வேர்ஷனிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும், விரைவில் HD வீடியோக்களை பகிரும் அப்டேட் வெளியாகும் எனவும் மெட்டா தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் உலக ரோபோக்கள் மாநாடு நடைபெற்றது. புதிய தொழில்நுட்பங்களுடன் மனிதர்களைப் போலவே பாவனைகளையும் நுண்ணிய அசைவுகளையும் வெளிப்படுத்தும் வகையிலான ரோபோக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. யதார்த்தமான தோற்றத்துடன் மனிதர்களைப் போலவே காட்சியளித்த இந்த ரோபோக்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சென்னை பனையூரில் கடந்த 10 தேதி நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் மழையால் தடைப்பட்ட மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சி வருகிற செப்டம்பர் 10 தேதி நடைபெறும் என இசையமைப்பாளர் AR ரகுமான் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சினிமா இயக்குநர் மிஷ்கினின் உதவி இயக்குநராக பணியாற்றிய பரத் கிருஷ்ணமாச்சாரி தற்போது தெலுங்கு நடிகர் நிகில் நடிப்பில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் உருவாகும் பான் இந்தியா திரைப்படத்தை இயக்குகிறார். வாரிசு திரைப்பட தயாரிப்பாளர் தில்ராஜு அல்லு அர்ஜுனின் தந்தையும் பிரபல தயாரிப்பாளருமான அல்லு அரவிந்த் முன்னிலையில் இந்த படத்தின் பூஜை ஹைதராபாத்தில் நடைபெற்றுள்ளது.